சிம்மராசி என்பர்களே, சுபமான நாள். நிறைய காரியங்கள்லாம் மனசுல நினைச்சுட்டு இருப்பேன், அந்த காரியங்கள்ல யார்ட்டையும் சொல்லாம அந்த காரியத்தை ஜெயிக்கணும். நிறைய மனசுல தோணுன்னா மத்தவங்ககிட்ட சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், ஒரு பண விஷயங்களாகட்டும், ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு போறதாகட்டும், நீங்க நிறைய சொல்லி 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 என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அந்த காரியம் நடக்காம சரிதோ சொல்லிகிட்டே இருப்பான், ஆனா காரியத்துல மட்டும் எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி பிறரே நினைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மனசுல என்ன தோன்றதோ அதை அப்படியே பக்குவமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை ஜெயிச்சுக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட நன்னா பழகிறது கொஞ்ச நாள்ல கோவிச்சுக்கிறது, சில பேர்கிட்ட நன்னா பழகிறது கொஞ்ச நாள் கோவிச்சுக்கிறது, இந்த விஷயத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாரும் நம்மளுடைய குணாதிசயத்துக்கே மாத்தி வருவா, நம்மளை சார்ந்துதான் வருவாங்கிற எண்ணத்தை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அன்னோன்யமா பழகணும், அன்பே சிவங்கிற மாதிரி மனசை விட்டு பழகி அதுக்கப்புறம் அவ நமக்கு ஒத்து வரல, நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு ஒத்து வரலன்னா ஒரு தடவை நிறுத்தி விட்டோம்னா திருப்பி தொடர்ந்து பேசப்படாது. அந்த மாதிரி மனநிலையை ரொம்ப நேர்முகமாக வைத்துக் கொள்வது விசேஷ பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் காலை நேரத்தில் இருக்கு, அதுக்கப்புறம் மாறுதல் உண்டாகி கொடுக்கும், அன்னோன்யங்கள் கூடி வரும். குடும்பத்தோடு எங்கேன்னு வெளியில் சென்று வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு பல்வேறு இடங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவா, பல்வேறு இடங்களில் போனவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு கூட தடங்கள் இல்லாமல் நல்லா காரியங்கள் நடக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சட்டுன்னு எங்கேயாவது அவசர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.